ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராகாஸ் மினி கிச்சன். இன்னைக்கு நம்ம ப்ரொக்கோலி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு யம்மியான டேஸ்டியான டிஷ், உங்களுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அற்புதமான சைட் டிஷ்ஷுங்க. ப்ளஸ் இதில் விட்டமின் சியும் ஃபைபரும் நிறைய இருக்குது. இம்யூன் சிஸ்டம்மை வந்து பலப்படுத்தக்கூடிய நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் வைட்டமின் அண்ட் மினரல்ஸும் நிறைய இருக்குங்க. பிசிஓடி வராமல் தடுக்கிறதுக்கும், பிசிஓடி உள்ளவங்க வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்ல எக்ஸசைஸ் அண்ட் நார்மல் டயட் பண்ணி எடுக்கும் போது இது ரொம்பவே நல்ல பிசிஓடியை கண்ட்ரோல் படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரொக்கோலியை எப்படி சமைச்சு அருமையாக சாப்பிட்டு நல்ல வாழலான்றதை பார்ப்போம். இப்போ அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை வந்து முழுக்க நீங்கள் நீக்கிறீங்க. காலிஃப்ளவர் மாதிரி தாங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இதில் நிறைய புழுவும் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்ல பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு. நான் கொஞ்சம் பெரிய பூண்டை எடுத்துருக்கிறதால ரெண்டு பல்லு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க, சும்மா தட்டிக்கோங்க, மிக்சியில் போட வேணாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொக்கோலி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த தண்டை எடுத்துட்டு நம்ம ஒரு ஒரு பூவாக எடுத்து, அதில் தண்டு தண்டில் சின்ன சின்ன பூவாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு புளியோ ஒரு பூலையோ இருக்கிற தண்டை எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதையுமே நான் ரெண்டு மூணு பீஸாக பண்ணிடுறேங்க. உங்களுக்கு இது டேஸ்ட் கொஞ்சம் காலிஃப்ளவரோட வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது மாதிரி தானே காலிஃப்ளவரை கட் பண்ணிப்பீங்க, அது மாதிரியே கட் பண்ணிக்கலாம். ஒரு சில துண்டுக வீணாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த பூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி எல்லா இருக்கிற தண்டையும் சின்ன சின்னதாக எடுத்து இது மாதிரி நீட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த தண்டை முக்கால்வாசி எடுத்துருவேங்க. இதை நல்ல வாட்டரில், நல்ல தண்ணியில் ரெண்டு வாட்டி அலம்பினா போதும். நீங்கள் சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவர் பண்ணுற மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ ஃப்ரைங் பேனில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டோங்க. இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நிறைய போட, வெங்காயம் வதக்கின உடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதக்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மசால் தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மசால் தூள் இல்லைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. இப்போ இதில் கழுவி வச்ச ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா திரட்டி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா திரட்டி தண்ணி ஊற்றி ஓகே, ஒரு 1/2 டம்ளர் to 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணியை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 10-15 நிமிஷம்குள்ளேயே நல்லா உங்களுக்கு வெந்துடும், ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியை விட்டு பெரட்டி மூடி வச்சுருங்க. பார்த்தீங்களா, ஒரு கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட அப்சார்ப் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நல்ல ப்ரொக்கோலியும் நல்ல சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப மஷி ஆயிரும், நம்மளுக்கு குழஞ்சு போயிடும், அந்த தனித்தனியாக பீஸ் கிடைக்காது நம்மளுக்கு. ஈஸியான யம்மியான ப்ரொக்கலி கறி ரெடி, வாங்க சாப்பிடலாம்.